ரஜினி அஜித்தை தாண்டி விஜயை மட்டுமே தேடி ஓடும் திரையரங்க உரிமையாளர்கள் வருடத்திற்கு 4 படங்களாவது கொடுத்து தமிழக திரையரங்க உரிமையாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நடிகர் விஜய்க்கு கோரிக்கை வைத்த திரையரங்க உரிமையாளர்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஹாலிவுட்டில் தற்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் பேசப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் வாழ்வாதாரமே தற்போது கேள்விக்குறியாகி இருக்கும் பட்சத்தில் தமிழக திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரும் ரஜினி அஜித்தை மறந்து விஜயை மட்டுமே டார்கெட் செய்து வரும் நிலைமைதான் தற்போது உள்ளது. ஆமாங்க, கடந்த பொங்கலுக்கு வெளிவந்த மாஸ்டர் திரைப்படம் என்னதான் கலவையான விமர்சனங்களை பெற்று அதே சமயம் தியேட்டர்களில் பாதி இருக்கைகளை தான் பயன்படுத்த முடியும் என்று கட்டுப்பாடுகள் விதித்தாலும் மாஸ்டர் படத்தின் வசூல் வேற லெவல்னு தான் சொல்லணும். குறிப்பாக மாஸ்டர் படம் திரையிட்ட திரையரங்குகள் எல்லாம் அதிகப்படியான லாபத்தையும் ஈட்டியது. அதனை கொண்டாடும் விதமாக பல திரையரங்குகள் அவர்களது திரையரங்க ஊழியர்களுக்கு பிரியாணி விருந்து அளித்து கொண்டாடி மகிழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கையில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி மக்களை தியேட்டருக்கு வரவழைத்து விட்டது. ஆகையால் இனிமேல் மற்ற படங்களையும் தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு தலையில் இடியை இறக்கியது போல ஒரு சம்பவம் நடந்து வருகிறது. ஆமாங்க, மாஸ்டர் படத்தை தவிர அதற்கடுத்து ரிலீஸான எந்த படத்துக்கும் மக்களிடையே போதிய அளவு வரவேற்பு இல்லாமல் தியேட்டர்களில் கூட்டமே இல்லாமல் நஷ்டத்தில்தான் இயங்கி வருகிறது தமிழக திரையரங்குகள். இந்த நிலையில் சமீபத்தில் திரையரங்க உரிமையாளர்கள் நடத்திய கூட்டம் ஒன்றில் வருடத்திற்கு 3 முதல் 4 படங்களாவது நடிகர் விஜய் நடித்தால்தான் தற்போது மீண்டும் பரவி வரும் கொரோனா சூழ்நிலையிலிருந்து திரையரங்குகள் தப்பிக்கும் என்ற விஷயம் பேசப்பட்டுள்ளது. மேலும் இது சம்பந்தப்பட்ட கோரிக்கையை விஜயிடமே தெரியப்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கமாக வருடத்திற்கு 2 படங்கள் கொடுத்து வரும் விஜய் கூடுதலாக ஒரு சில படங்களில் நடித்து தமிழ் திரையுலகையே காப்பாற்ற வேண்டும் என்று இப்படி ஓப்பனாகவே சொல்லிவிட்டதாம் திரையரங்க சங்கம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ரஜினி அஜித் போன்ற மற்ற நட்சத்திர ஹீரோக்கள் பற்றி பேச்சுக்கள் எதுவும் அந்த கூட்டத்தில் பேசப்படவில்லையாம். சரி, நீங்க சொல்லுங்க, விஜய் படத்திற்கு மட்டுமே கிடைக்கும் மிகப்பெரிய வசூல் மற்றும் மீண்டும் கொரோனா பரவுதலால் பாதிக்கப்பட போகும் திரையரங்க உரிமையாளர்கள் போன்றவர்களுக்கு ஒரே தீர்வாக இருக்கப் போகும் நடிகர் விஜய் வருடத்திற்கு 4 படங்கள் நடிக்க வேண்டுமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.